ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்மளோட பிக் பாஸ் 2 ப்ரோமோவும் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி அலசி ஆராய்ஞ்சிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ரோமோவை பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் வந்து பயங்கரமான ஒரு வார்னிங்கோடு ஆரம்பிக்கிறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைமே நான் வந்து சொன்னேன், ஃப்ரெண்டாக சுற்றாதீங்க, குரூப்பாக சுற்றாதீங்க, கூண்டு கூண்டாக கைலாசம் போகிறீங்க அப்படின்னு நம்ம வார்ன் பண்ணியும் இன்னும் எதுவுமே சரியான மாதிரி தெரியல. ஸோ அப்போ நம்ம வேலையை நம்ம பார்த்துட வேண்டியதானே அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லீஸ்ட்டாக இருக்கிறது நம்மளோட நிஷா அண்ட் சோம், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேபி, இவங்க மூணு பேருக்கு தான் வாக்குகள் ரொம்ப 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 குறைவாக இருக்குது. இதில் லீஸ்ட் பிளேஸில் இருக்கிறது நிஷா. ஸோ கண்டிப்பாக வந்து நிஷாவோட எவிக்ஷன் இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி ப்ரொமோவில் சொல்லும் போதே ஒரு விஷயத்தை இன்றைக்கே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு, செம்மையாக செய்ய போகிறாரு அப்படின்னு மட்டும் தெரியுது. ஸோ கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம், இன்றைக்கி செம்மையான எபிசோட் ஒன்று காத்திருக்கு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே சண்டேயான ஆரியோட ஃபேஸ் கிட்ட ஒரு பெரிய பல்பே எரியும். ஸோ அப்படி ஒரு பிரகாசம் அவர் மூஞ்சில் இருக்கும். நம்மளோட ஜிதன் ரமேஷ்க்கு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் டெய்லி மசாஜ் ஒன்று நடந்துகிட்ருக்கு இந்த ப்ரொமோவில். ஸோ அந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் மனுஷன் ரொம்ப ஃப்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில் போனால் காசு, பட் இங்கே வந்து ஈஸியாக எனக்கு டெய்லி ஒரு மசாஜ் போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கும் அவரோட மசாஜ் நடந்துகிட்ருக்கு. மசாஜ் பண்ணுறதுக்காகவே உள்ளே அனுப்பப்பட்டவங்க தான் நம்மளோட அன்பு கடல் அர்ச்சனா அவர்கள். அவங்களோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா, குரூப் குரூப்பாக குரூப் குரூப்பாக எல்லாருமே கூண்டோட கைலாசம் போகிறாங்க. இந்த ப்ரமோவில் கூட கொஞ்சம் கூட கூச்சநாச்சமே இல்லாமல் அன்பு கடல் பெருக்கெடுத்து ஓடுற அந்த லவ் பெட் லவ்க்கு வந்து, ஒன்றை நான் நாமினேட் பண்ண மாட்டேன், என்ன நீ நாமினேட் பண்ணாத அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ அப்படின்ற மாதிரி தான் கமல் சாரோட ரியாக்ஷன் இருக்குது. ஸோ இந்த தடவை கண்டிப்பாக இன்றைக்கே ஒரு எவிக்ஷன் இருக்குது, டபுள் எவிக்ஷன் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி கமல் சாரும் சொல்லிட்டாரு. இது வந்து நம்ம வெளியிலேருந்து சொன்னவங்களுடைய ரியாக்ஷன்ஸ்க்கு தான் உள்ளே இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ண மாதிரி தெரியுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ரெண்டு நாளுமே வந்து பயங்கரமான சமர் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. ஏற்கனவே அனிதா வந்து பயங்கர ஒரு ஃபுல் ஃபார்மில் ரெடி ஆகிட்டாங்க, ரியோவை வச்சு செஞ்சாங்க. ரெண்டு நாளும் அர்ச்சனாவையும் சரி, ரியோவையும் சரி, எல்லாரையுமே அவங்க கேட்குற க்வெஸ்டினுக்கு வந்து அவங்களால ஆன்சரே கொடுக்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு செம்மையான க்வெஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க. அது எப்படி நிஷா பண்ணால் ஒரு விஷயம் நியாயம், நான் பண்ணால் அது வந்து உங்களுக்கு போரிங்காக இருக்குது, அவங்க பண்ணால் பிடிக்கலை, நான் பண்ணால் போரிங், அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கும் போதே தெரியுது. அதோட அனிதா பண்ணது போரிங் அப்படின்னு ரியோ வந்து இனிஷியேட் பண்ணாங்க அப்படின்னு தான் அனிதா சொன்னாங்க. பட் அதை வந்துட்டு சொல்லும் போது ரியோ என்ன சொன்னாருன்னா, நான் வந்து உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன் நீ சொல்கிற அப்படின்னு. இவ்வளோ பெரிய தப்பான வார்த்தையை வந்து அசால்ட்டாக இனிஷியேட் பண்ணதுக்கு பதிலாக இன்ஃப்ளூயன்ஸ்னு மாற்றி விட்டுட்டு ரியோ வந்து கிளம்பிட்டாரு. ஸோ ரியோ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஃபேவராக அந்த குரூப் இசத்துக்குள்ளே என்ன பேசணுமோ அதை பர்ஃபெக்டாக பேசுவார். அடுத்தவங்களுக்காக பேசும்போது மட்டும் தப்பு தப்பாக வார்த்தையில் விளையாடுவார். அதே மாதிரி தான் கேபியை, உன்னை நாங்கள் காப்பாற்றதுக்காக இங்கே போராடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியும் சொன்னார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க ஒரு செம்மையான குரூப் இசம் ஃபார்ம் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மட்டும் தெரியுது. அதே மாதிரி ரோபோட் டாஸ்கில் நாங்கள் வந்து சிரிக்க வச்சு அனுப்பிச்சிடுறோம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கள், நீங்கள் வந்து அவங்களை கோவப்படுத்துறதுக்கான வேலையை பாருங்கன்னு அனுப்பிச்சு வச்சதே ரியோ தான். ஸோ ரியோ வந்து பண்ண சொல்லி ஆரியை சொல்லிட்டு சொல்லும் போது மட்டும் அவரோட கையாண்ட அந்த விதம் வந்து ரொம்ப போரிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எல்லா விதத்துலையும் பார்க்கும்போது இவங்க வந்து இவங்களே ஒரு விஷயத்தை பண்ண சொல்லுவாங்க, பட் அதை பண்ணதுக்கப்புறம் அவங்க போரிங், அவங்க நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இதை நேற்று வந்து என்ன சொன்னார் பாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் இருக்கும் போது கிச்சன் டீமுக்குள்ளே எல்லாருக்கும் இடையில நான் மட்டும் ஒரு தனியாளாக அங்கே தெரிவேன். ஸோ இதை வச்சு என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமா சேர்ந்து இவன் ஒழுங்காக வேலை பார்க்கலன்னு என்னை வந்துட்டு அங்கே வந்து காட்டுறதுக்காக கூட என்னை இந்த குரூப்பில் எடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு கரெக்டான ஒரு பாயிண்டை பிடிச்சி பாலா பேசிகிட்டு இருந்தார். ரொம்பவே நோட் பண்ண வேண்டிய விஷயம் அது. ஸோ கண்டிப்பாக இந்த கிச்சன் டீம் எல்லாரும் சேர்ந்து அப்படி பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம் வர வாரத்தில். அதே மாதிரி இன்றைக்கி அர்ச்சனா கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, உங்களோட அப்பாவை பற்றி இவங்க பேசுனது கரெக்டாக அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை 20 வருஷத்தோட ஒரு கஷ்டம் சார், அதனால ஏற்றுக்கவே முடியல இவங்க பேசுனது அப்படின்னு சொல்லி நிஷாட்ட கேட்கும் போது நிஷா சொல்கிறாங்க, சார் அந்த மாதிரி நினச்சி பேசலைன்னு, அது எப்படி அப்படி நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீர் நெருப்பு இதை தவிர ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு திரவகமாக தெரிகிறீங்க அப்படின்னா அது வந்து வேறு ஒன்றுமே இல்லைங்க, ஆசிட்டாக தெரிகிறீங்க அப்படின்றது தான். அப்படி வந்துட்டு ஒரு மாதிரியாக சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணார். ஸோ நிஷா மூஞ்சி செத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நிஷாக்கு கன்ஃபார்மாக தெரியும் அவங்க பண்ணதும் தப்பு, அவங்க வந்து அந்த கையாண்ட ஒரு யுக்தியும் தப்பு அப்படின்றத. அதை கண்டிப்பாக கமல் சார் கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தோம், அதே மாதிரி கேட்டுட்டாங்க. அதுக்கான அவங்க ரெண்டு பேரும் போட்ட சீன் இருக்கே, ஐயோ தாங்கவே முடியாது, அப்பா மன்னிச்சிருங்கப்பா, அப்பா மன்னிச்சிருங்கப்பான்னு இப்போ வெளியில் கத்துனதாகட்டும், பண்ணி முடிச்சுட்டு போய் டாய்லெட்டில் அந்த இடத்துல உட்காந்து பேசுனதாகட்டும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ ட்ராமா குயின்ஸ் போதுமா, நிப்பாட்டுங்கம்மா, தாங்கவே முடியல அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட மைண்ட் எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது நிஷாட்டை கேட்கும் போது, சார் நான் அப்படி நினச்சே பேசலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லையே, பார்க்குறவங்களுக்கு அப்படி தானே தோணுச்சு, நீங்கள் அதை எப்படி இப்படி ஒரு விஷயத்தை யோசிக்காமல் இந்த முடிவை எடுத்துருக்கீங்க
இருப்பீங்க, கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சு தான் முடிவு எடுத்திருப்பீங்க, இதை எடுத்தால் இவங்க உடைவாங்கன்றதை புரிஞ்சு தான் நீங்கள் எடுத்திருப்பீங்கன்னு சூப்பராக வச்சார் கமல் சார் அங்கே. அப்படி யோசிச்சு பார்க்கும்போது இன்னைக்கு எவிக்ஷனில் கண்டிப்பாக நிஷா வந்து வெளியில் போகிறது 100% உறுதி, டபுள் எவிக்ஷன் அப்படின்றதும் உறுதியாக சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து யார் போகிறாங்க, கண்டிப்பாக சோம் இல்லைனா கேபி. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 99% சோம் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், இந்த ரெண்டு நாளுமே நமக்கு அஜால் குஜால் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரியான சம சிறப்பான சம்பவங்கள் நமக்கு காத்துட்ருக்கு, பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கி நிஷாவோட ஃபேஸை பார்த்து யாரெல்லாம் என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி யாரெல்லாம் அர்ச்சனா அண்ட் நிஷாவோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த ஒரு ரெண்டு நாள் அந்த ரோபோ டாஸ்கில் பயங்கரமாக மரணகளாய் கலாய்ச்சிங்க, அதையும் பற்றி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே போல் பிக் பாஸ் பற்றின அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு நம்ம சேனல் வெள்ளி திரை சின்னத்திரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோட. நன்றி.